அன்னியாவாசையோ தாஷி யோசின் ஹோசல் ஹவன்யாங்கம்னிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் நீங்க தமிழில் பார்த்து கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஜேகே கையில போட்டுருக்க டாட்டு பத்தின சின்ன சின்ன விஷயத்தை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்புறம் இந்த கண்டென்ட்டை தமிழில் இதுக்கு முன்னாடி யாரும் போடலன்னு நினைக்கிறேன், நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். அப்புறம் நீங்க சோ மேரிட் தான் டிஃபன் ட்ராமாவோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஜேகே டாட்டு பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பர்பிள் ஆர்ட் நீங்க ஆர்மியா இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பை தி வே, திரட்டலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போராகே ஆர்மி இப்படின்னு பிடிஎஸ் இல்லை ஆர்மி யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. போராகே அப்படின்னா ஐ பர்பிள் யூனு அர்த்தம். ஐ பர்பிள் யூனா நம்பிக்கை அப்புறம் அன்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் அந்த வேர்ட் ஆர்மி, ஆர்மினா பிடிஎஸ் ஃபேண்டமோட நேம். ஆர்மியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அடரபிள் ரெப்ரன்ஸ்டேட்டிவ் மாஸ்டர் ஆஃப் செரிமோனைஸ் ஆஃப் யூ. அப்புறம் அந்த கிரவுண்ட் பங்க்தன் சொன்னிருந்தான்னா கிங்ஸ் அப்படின்னு சொல்ல வருது. இப்போ அந்த வேர்ட் ஆர்மிக்குள்ள வாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இப்போ திருப்பி போடுங்க, வி வந்துருச்சா? ஸோ கிம் தயாங் வந்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற அந்த ரெண்டு வேர்டை பாருங்க, அதுலேயே ஆரம்னு இருக்கு, ராப் மான்ஸ்டர். ஸோ நம்ம கிம் நாம்ஜுனும் வந்தாச்சு. அப்புறம் அடுத்த வேர்ட பாருங்க, எம் ஒயின் இருக்கு. ஸோ மின் யுங்கி சுகா வந்தாச்சு. அப்புறம் ரிங் ஃபிங்கர்ல இருக்கிற அந்த ஜே பாருங்க, ஜேனா நம்ம ஜின், அப்புறம் ஜே ஹோப், ஜே ஹோப் ஜின்னு வந்தாச்சு. ஸோ இப்போ அந்த ஜேயும் அப்புறம் பிளஸ் போட்டிருக்க பாருங்க, பிளஸ். அப்புறம் அந்த எம் பார்த்தீங்கன்னா ஜே எம் ஜிமின் வந்தாச்சு. அப்புறம் அந்த ஃபேஸ் மாதிரி இருக்கிறது அது மிடில் ஃபிங்கர்ல இருக்கு, நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மியோட லோகோ இருக்கு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் நீங்களாம் நினைக்கலாம் என்ன ஜேகே பத்தி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அந்த கையே ஜேகேயோடது தான். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஜேயை ஜேகேன்னு நினச்சிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ மூலியமா நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதான் உங்க கிளாசிக் ஃபிலிம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.